நலமுடன் வாழ்வோம், வளமுடன் வாழ்வோம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது மக்கள் மருத்துவம் வலையளி தொலைக்காட்சி. இயற்கை மருத்துவம் மற்றும் மாற்று மருத்துவ நிபுணர் மருத்துவர் இளந்தமிழன் இப்ராஹிம் பேசுகிறேன். என்னுடைய பழைய வீடியோ புதிய வீடியோ எழுத்தி பார்க்கணும்னா கீழே இருக்கிற பெல் பட்டன், பக்கத்தில் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்துங்க. ஃபேஸ்புக் வாட்ஸ்அப்பில் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய பாரம்பரிய மருத்துவத்தை மற்றவங்களுக்கு கொண்டு சேர்க்கறதுக்காக செய்யப்படுற சேனல், அதனால் உங்களுடைய சப்போர்ட்களை எனக்கு கொடுங்க. நம்ம இப்போ பார்க்குற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, தொப்பையை குறைக்கிறதுக்கு எக்ஸசைஸ், ஒரே எக்ஸசைஸ் தான் நல்ல ரிசல்ட்டு கொடுக்கும். ஏன்னா நிறைய வீடியோக்கள் பார்த்து நிறைய முயற்சி பண்ணுறாங்க, எல்லாருமே சொல்கிறாங்க, சார் நாங்கள் அந்த வீடியோ பார்த்து பண்ணோம், இந்த வீடியோ பார்த்து பண்ணோம், இதை சாப்பிட்டு பார்த்தோம், அதை சாப்பிட்டு பார்த்தோம், பட்னிலாம் கூட கலந்து பார்த்தேன், ஆனால் தொப்பை மட்டும் குறைய மாட்டேங்குது. ஆனால் அதுக்கு ஏதாவது ஒரு சிம்பிளான எக்ஸசைஸாக இருக்கணும், ஆனால் ரிசல்ட் நல்லா இருக்கணும், அந்த மாதிரி ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. இன்னும் சொல்லணும்னா நிறைய பேர் லட்சக்கணக்கான ரூபா பணம் கூட செலவு பண்ணுறாங்க தொப்பையை குறைக்கிறதுக்காக. நிறைய சென்டருங்களுக்கு போகிறோம், அவங்க கொடுக்குற ப்ராடக்டை சாப்பிட்றோம், 3 மாதம் 6 மாதம் உடம்புலாம் இறங்குது, தொப்பையில் இறங்குது, திரும்ப ஏறிடுது. அப்போ அதெல்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்காக இயற்கையான முறையில் தொப்பை இறங்கணும். இப்போ அந்த மாதிரி ஏதாவது ரெமடி இருக்கா, ஒரு எக்ஸசைஸ் ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. ஒரே எக்ஸசைஸ் தான் தினம் ஆரம்ப காலங்களில் ஒரு 5 நிமிஷம் பண்ணணும், அதுக்கப்புறம் 10 நிமிஷம் 15 நிமிஷம் கூட பண்ணலாம். இது செய்ய செய்ய பார்த்திங்கன்னா உங்களுக்கு இயற்கையாகவே வயிற்றில் இருக்கிற அந்த கெட்ட கொழுப்பை வந்து பர்னர் வந்து பேர்ன் பண்ணி எடுத்துரும், அப்போ தொப்பை வந்து கொஞ்சமாக கண்ட்ரோலுக்கு வரும். இப்போ அந்த வீடியோ பார்த்து செஞ்ச நிறைய பேர் அந்த மாதிரி நல்ல மாற்றம் இருக்குன்னு என்கிட்ட சொன்னாங்க. அதுக்கப்புறம் சரி, இப்போ நம்ம இது இன்னும் நம்ம ஏற்கனவே இதை பற்றி வீடியோ போட்டிருக்கேன், இருந்தாலும் இன்னும் தெளிவாக சொல்லிக் கொடுத்து செய்யணும் அப்படிங்கிறதுக்காக இப்போ இந்த வீடியோ எடுக்கிறோம். இப்போ அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாப்பிட்டு 2-3 மணி நேரம் ஆகிருக்கணும், அதுக்கப்புறம் தான் இந்த எக்ஸசைஸ் பண்ணணும். டாய்லெட் பாத்ரூம்லாம் போகிறவங்கலாம் போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் தான் ஸ்டார்ட் பண்ணணும். மனசு அமைதியாக வச்சுக்கிட்டு பண்ணணும். ஃபோனெல்லாம் வந்து நீங்கள் வந்து சைலண்டில் போட்டுடணும், ஏன்னா நடுவில் ஃபோனை நோண்டுறது அதெல்லாம் செய்யக்கூடாது. யாரும் கூப்பிடாத மாதிரி இயற்கையான சூழல், இந்த மாதிரிலாம் இயற்கையான சூழல்னு வச்சுங்களேன். இப்போ இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா யாருமே வர மாட்டாங்க. அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா இந்த பின்னாடிலாம் பாம்பு ஓட்டைங்களாம் இருக்குது, பாம்பு வரும், இல்லை கீரி புல் இந்த சைடில் நிறையா கிடக்கு, மயில் இந்த மாதிரி தான் வரும். மனிதர்கள் பிரச்சனை இருக்காது, பறவைகள் விலங்குகள் இந்த மாதிரி ஊர்வன பரப்பனை இதுங்க தான் அதிகமாக வரும். இப்போ இதெல்லாம் நமக்கு என்றைக்குமே தொல்லை கொடுக்காது இல்லையா. இப்போ அந்த மாதிரியான இயற்கை சூழலை நம்ம பண்ணுறது ரொம்ப நல்லது. எப்படி ஆரம்பிக்கிறது எப்படி செய்யணும் பார்க்குறேன். படுக்கணும், படுத்துக்கிட்டு இந்த எக்ஸசைஸ் பண்ணணும். பாருங்க, இப்படி காலை சேர்த்து வச்சு படுத்துக்கணும், காலை சேர்த்து வச்சு படுத்துக்கிட்டு கையை ரெண்டையும் உள்ளங்கையை வந்து தரை நோக்கி வச்சுக்கணும், கால் ரெண்டையும் சேர்த்து இப்படி தூக்கணும், கால் ரெண்டையும் இப்படி சேர்த்து தூக்கணும், தனித்தனியாக இப்படிலாம் தூக்கக்கூடாது, சேர்த்துக்கணும், இப்படி சேர்த்துக்கிட்டு தூக்கணும். இப்படி தூக்கும்போது பார்த்தீங்கன்னா வயிறு ஒரு மாதிரியாக துடிக்கும், வயிறு ஒரு மாதிரி இப்படி ஒரு ஒரு 5 செகண்டு திரும்ப ஒரு 2 செகண்டு 3 செகண்டு ரெஸ்ட் கொடுத்துட்டு திரும்ப தூக்கணும், திரும்ப அதேமாதிரி தூக்கி அப்படியே இறக்கணும். இல்லை சில பேர் நினைப்பாங்க, என்னால் ரொம்ப நேரம் வைக்க முடியும்னு. ஆனால் ரொம்ப நேரம் வைக்கணும் அப்படின்னா கொஞ்சம் நாளுக்கு ஆனதுக்கப்புறம் தான் நீங்கள் 1 நிமிஷம் 2 நிமிஷம்லாம் இப்படி இப்படி வைக்கலாம். ஆனால் ஆரம்பத்தில் வச்சிங்கன்னா உங்களுக்கு வயிறு வலி, இந்த மேல் வயிறும் கீழ் வயிறும் பார்த்தீங்கன்னா வலி வர ஆரம்பிச்சிடும். அதனால் ஆரம்பத்தில் ஒரு 5 செகண்டு 10 செகண்டு வச்சு செய்யுங்க. அதே மாதிரி படுத்து எந்திரிக்கும் போது பார்த்தீங்கன்னா மெதுவாக தான் படுக்கணும், மெதுவாக தான் எந்திரிக்கணும். மெதுவாக படுத்துட்டு எந்திரிக்கணும், அதே மெதுவாக தான் எந்திரிக்கணும். ஏன்னா நீங்கள் இந்த எக்ஸசைஸ் பண்ணியிருக்கும் போது இந்த வயிறு பகுதியெலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஒர்க் பண்ணியிருக்கும் இல்லையா. அப்போ நீங்கள் சடார்னு எந்திரிச்சின்னா சில டைம் வயிறு வலி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதனால் மெதுவாக படுக்கணும், மெதுவாக எந்திரிக்கணும். கால் ரெண்டையும் சேர்த்து தான் தூக்கணும், இறக்கும் போது சேர்த்து தான் இறக்கணும். சில பேர் இப்படி விரிச்சுக்கிட்டுலாம் தூக்குவாங்க, அதெல்லாம் செய்யக்கூடாது. அப்போ பேலன்ஸ் இம்பேலன்ஸ் ஆயிரும் உடம்பு, ஒரு கால் மேலே ஒரு கால் கீழே போயிடும். அப்போ சேர்த்து செய்யும்போது உங்களுக்கு தூக்கி வரும். சில ஜிம்முங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா மிஷின் ஒன்று ஒரு பெல்ட்டு மாதிரி ஓடும், வயிற்றில் வச்சுப்படியே ஓட்டும், பார்த்துருக்குறீங்களா. அப்போ ஓட்டும் போது வயிற்றில் இருக்க ஃபேட்டாக கரைக்குதுமாங்க, அது பெல்ட் வச்சு ஓட்டுறது. இது இயற்கையாகவே நீங்கள் காலை தூக்குனீங்கன்னா உங்கள் வயிறு தானாக அந்த வெயிட் தாங்க முடியாமல் துடிக்க ஆரம்பிக்கும். அதில் அந்த தசைகள் அந்த நரம்புகள்லாம் நல்லா ஒர்க் ஆக ஆரம்பித்து உங்கள் தொப்பையை கொஞ்சமாக குறைக்க ஆரம்பிச்சிடும். இது ஆண்கள் பெண்கள் எல்லாருமே செய்யலாம். ஆனால் என்னென்னா பீரியடு டைமில் பண்ணக்கூடாது. பெண்கள் பீரியடு வரத்துக்கு ஒரு நாள் மாதிரி பண்ணக்கூடாது, பீரியடு முடிஞ்சு ஒரு 2 நாளைக்கு பண்ணக்கூடாது, மற்ற நாட்களில் நீங்கள் நல்லா பண்ணலாம். அப்போ எவ்வளோ செய்கிறாங்களோ ஆண்கள் பெண்கள், அதாவது நீங்கள் பெண்களும் நிறைய பேர் கேட்குறாங்க தொப்பை அதிகமாக இருக்குது சார் அப்படின்னு. ஆனால் பெண்களுக்கு தெரியாது, என்ன காரணம்னா அவங்க ஃபுல்லாக மூடிறதுனால, வயிற்று பகுதியை மூடிறதுனால தெரியாது. ஆனால் ஆண்களுக்கு நல்லா தெரியும், அது சட்டை போட்டுருந்தாலும் சரி, டிஷர்ட் போட்டுருந்தாலும் சரி, அது சும்மா வெளியிலலாம் அப்படி பார்த்தோம்னாலும் கூட பார்த்தீங்கன்னா அது ஒரு தனியாக ஒரு எக்ஸ்ட்ரா லக்கேஜ் மாதிரி ஒரு 10 கிலோ 20 கிலோ தனியாக காட்டும்.
அப்போ இதெல்லாம் வந்து இது அழகு குறிப்புன்னு கிடையாது, இது ஆரோக்கியம் சார்ந்த விஷயம். நான் ஏன்னா தொப்ப இருக்கிற நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இதயம் சம்மந்தப்பட்ட நுரையீரல் சம்மந்தப்பட்ட நோய்கள் வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அப்போ எவ்வளோ தொப்பையை நம்ம குறைக்கிறோமோ அப்போ இந்த இந்த மாதிரி நோய்கள்லேருந்து நம்ம தப்பிச்சுக்கலாம். அதுக்காக தான் அதனால் நான் திரும்பவும் சொல்கிறேன், கால் ரெண்டையும் சேர்த்து தூக்கி ஒரு ஒரு நிமிஷம் வைக்கணும், ஒரு 10 செகண்ட் வைக்கணும், இறக்கிடணும், இல்லை ஒரு 5 செகண்ட் வைக்கணும், இறக்கிடணும். அப்புறம் போக 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 தான் நீங்கள் வந்து டைமிங் இன்க்ரீஸ் பண்ணணும். ஒரு 30 செகண்டு, 40 செகண்டு, 1 நிமிஷம் அந்த மாதிரி தூக்கி அப்படியே நிறுத்தணும். அது போக போக உங்களுக்கு பழகிடும். இது வந்து உண்மையிலேயே ஒரு நல்ல எக்ஸசைஸு, இது செஞ்சால் நிறைய பேருக்கு நல்ல ரிசல்ட் கிடச்சிருக்கு. அதனால் நீங்கள் இந்த பயிற்சியாக கண்டிப்பாக தொடர்ந்து செய்யுங்க, மற்றவங்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். என்னோடய வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். கீழே இருக்கிற பெல் பட்டன், பக்கத்தில் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் ரெண்டு அழுத்துங்க. ஃபேஸ்புக், வாட்ஸ்அப்பில் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்.